லவர்ஸ் எல்லாருக்குமே வெல்கம் டு பெட் ஸ்மால் சேனல். இன்னைக்கு நம்ம பெட்ஸ் அப்டேட்ல டாப் 10 போலீஸ் டாக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். போலீஸ் டாக்ஸ்னா போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ற ஒரு 10 நாய்கள். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல வர வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸோனே ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் அவங்களும் நம்ம ஃபேமிலியில ஒரு மெம்பர் ஆக முடியும். அப்டேட் உள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு மிகப்பெரிய பெட் லவர். என்னோட நேம் ஹேமநாத். நம்ம சேனல்ல பெட்ஸோட இன்ஃபோ பிளஸ் விலாக்ஸோ அப்டேட் ஆகும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம டாப் 10 போலீஸ் டாக் பிரிட்ஜ்ல 10th இடத்துல இருக்கிறது த ஐரீடியல் டெரியர். இந்த பிரீடு ஒரு டிராக்கிங்கான பிரீடுன்றதை தவிர்த்து ஒரு அட்டன்டிவான பிரேவான டாக் பிரீட், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகம், அதே சமயத்துல ஒரு ஓனர் ஃப்ரெண்ட்லியான பிரீடு. ஸோ 10th இடத்தை பிடிச்சது இந்த ஐரீடியல் டெரியர். 9th இடத்துல இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டாக் பிரீட், லேபர்டார் ரிட்ரைவர். லேபர்டார் ரிட்ரைவரோட ஸ்மெல்லிங் சென்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்ல. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இந்த லேப் டாக்ஸை எடுத்துக்கலாம். ஆனா இவங்களோட இன்டெலிஜென்ட்னஸ்னால போலீஸ், ஆர்மி, நேவின் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்த லேப் டாக்ஸை யூஸ் பண்றாங்க. இவங்களோட எனர்ஜெட்டிக் பிளேஃபுல்லால இந்த லேபர்டார் ரிட்ரைவரை போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ணு மூடிட்டு யூஸ் பண்றாங்க. ஸோ 9th பிளேஸ் கோஸ் டு லேபர்டார் ரிட்ரைவர். அடுத்தது 8th பிளேஸ்ல இருக்கிறது த ஜியாண்ட் ஸ்கூனாசர். இந்த டாக் பிரீட பத்தி நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல. பாஸ்ட் 2 டேஸா தான் இதை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டாக் பிரீட பொறுத்த வரைக்கும் ஒரு பொலைட்டான லாயலான டாக் பிரீட். அது மட்டும் இல்லாம இவங்களோட இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங் டாமினன்ட்னால இந்த டாக் பிரீட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துக்கினாங்க. இந்த டாக் பிரீடுக்கு 8th பிளேஸ் போயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஸ்பீடுன்றது மத்த டாக்ஸோட கொஞ்சம் அதிகமா. அடுத்தது டாப் 10ல 7th பிளேஸ் பிடிச்சது த பாக்ஸர். இந்த பிரீடு பத்தி கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியும், ஏன்னா ஒரு காலத்துல தமிழ்நாட்டுல ரொம்பவும் பாப்புலரா இருந்தது. இந்த டாக் பிரீட பொறுத்த வரைக்கும் எதுக்குமே பயப்படாது, ஒரு ஃபியர்லெஸ் ஆன டாக் பிரீட். அது மட்டும் இல்லாம ஒரு சேர்ஃபுல்லான டாக் பிரீட், எப்பயுமே எனர்ஜெட்டிக்கா இருக்கும். மத்த டாக்ஸோட இந்த பாக்ஸர் டாக் கொஞ்சம் ஜம்பிங் ஹைட்ல கொஞ்சம் அதிகமாவே குதிக்கும். சோ அதிகாரபூர்ணமாவே 7th பிளேஸ் இந்த பாக்ஸர் டாக்ஸுக்கு போய் சேருது. அடுத்தது நம்ம பட்டியல்ல 6th இடம் பிடிச்சது த டச் ஷெப்பர்ட் டாக். அப்பியரன்ஸ்ல பாக்கிறதுக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரியே இருக்கும், ஆனா டெம்பர்மெண்ட்ல ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு ஆப்போசிட் இந்த டச் ஷெப்பர்ட். இந்த பிரீட பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவே ஆகாது, ஆனா ஒரு லாயலான பொலைட்டான பிரீட், ஒபீடியன்ட், நல்ல ட்ரைனிங் எல்லாம் கத்துக்கும், ஒரு இன்டெலிஜென்டான பிரீட். டச் ஷெப்பர்ட பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகம். நெக்ஸ்ட் நம்ம கேட்டகரியில 5th பிளேஸ் பிடிச்சது த பிளட் ஹவுண்ட். பேரு நல்லா டெரரா இருக்கு. இந்த டாக் பிரீட பொறுத்த வரைக்கும் செய்ய முடியாத காரியமே இல்ல. ஒரு இன்டெலிஜென்ட் அண்ட் ஸ்ட்ராங்கான டாக் பிரீட். டிபார்ட்மெண்ட்ல இந்த டாக் பிரீட்ஸ எல்லா பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த டாக் பிரீட் ஒத்து போவோம். மத்தபடி இந்த டாக் பிரீட் ஒரு ஜென்டிலான டாக். ஒரு டாக்னா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கும், ஒரு நல்ல கேரக்டர் அண்ட் குட் டெம்பர்மெண்ட் இந்த டாக்ஸுக்கு. அடுத்த டாக் பிரீட் 4th இடத்துல த ராட்வீலர். ராட்வீலரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸான காட்டிங் டாக். இந்த டாகும் ஒரு ஃபியர்லெஸ்ஸான டாக் பிரீட், யாரை பார்த்தா எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஓனர்ஸ் கிட்ட பயங்கர ஒரு கைண்ட்ஃபுல்லான டாக் பிரீட், ஆனா ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பயங்கர ஒரு பிரேஃபுல்லான டாக் பிரீட். இந்த மாதிரி டாக் பிரீட்ஸ் எல்லாம், ஃபியர்லெஸ்ஸான டாக் பிரீட்ஸ் எல்லாம் போலீஸ் ஏன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, இவங்களோட டெம்பர்மெண்ட்டுக்காக தான் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ட்ரைனிங் சென்ஸ், இந்த மாதிரி கார்டிங் டாக்ஸ் எல்லாம் ட்ரைனிங்ல ரொம்ப எபிலிட்டியா இருப்பாங்க. இப்போ ஒரு சாதாரணமான டாக் பிரீட் ஒரு ட்ரைனிங் 2 டேஸ்ல கம்ப்ளீட்டா கத்துக்குதுன்னா, ஆனா இந்த மாதிரி கார்டிங் டாக்ஸ் எல்லாம் 1 டேஸ்லயே கத்துக்கும். சோ இந்த நாள் ஒன்னு அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இந்த டாபர்மேனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஆதலால் 3rd பிளேஸ் போனது டாபர்மேனுக்கு.
டாப் 10 போலீஸ் டாக் பிரீட் கேட்டகரியில் செகண்ட் பிளேஸை பிடிச்சது அந்த கால தலைவர் படத்திலிருந்து இந்த கால நாய்கள் ஜாக்கிரதை படம் வரைக்கும் ஒரு ட்ரெண்டாகவே போயின்னு இருக்க இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட். பொதுவாக நம்ம ஸ்டேட்மெண்ட்ல சொல்லணும்னா இந்த டாக் பிரீட் நம்ம வீட்டில் இருந்தாலே அது மஜா தான். இந்த டாக் பிரீடை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கலந்த கலவை, ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஒரு அக்ரெசிவாகவும் இருக்கும், ஒரு கார்டிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாக் பிரீட். இதை தவிர்த்து இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒரு ஆக்டிவான டாக் பிரீட் பிளஸ் ஆக்டிங் டாக் பிரீட். தமிழ் சினிமால இந்த டாக் பிரீட வச்சு ஒரு படமே எடுத்துட்டாங்க. ட்ரெய்னிங் பத்தி எல்லாம் சொல்ல போனா பயப்படவே வேணாம், ரொம்ப ஈஸியாவே கத்துக்கும். சோ இந்த செகண்ட் பிளேஸ் போனது ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு. இந்த டாக் பிரீட போலீஸ் டிபார்ட்மெண்ட் பேட்ரோல் கைடன்ஸ்க்காக யூஸ் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த டாக் பிரீடும் ஜெர்மன் ஷெப்பர்டும் ஒரே லெவல்ல தான் இருக்கு. எந்த ஒரு டாக் பிரீடும் மேல கீழே இல்லைன்றத ஒரு அனௌன்ஸ்மெண்டா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்ட விட இந்த டாக் பிரீட் ஒரு சில பல ஆக்டிவிட்டீஸ்ல அதிகமா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு இந்த பெல்ஜியம் மாலினோசிஸ்க்கு. இந்த டாக்ஸுக்கு ஒரு தனியா சலலா கூட வச்சிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். இவங்களுக்காக வேலை செய்யற இந்த டாக் பிரீட்ஸ அவங்க ரொம்பவும் மதிக்கிறாங்க. சோ இதோட இந்த அப்டேட்டை நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல்ல போட்ட எல்லா வீடியோஸும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா வீடியோஸ்க்கான லிங்க்கையும் போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க. சோ அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கனும் டச் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும்.